Channel Pillsbury Cookie Cake எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே wish you a very happy new year 2021. என்னோட வீடியோ நீங்க first time பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியற subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்க bell iconயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க miss பண்ணாம பார்க்கலாம். இப்ப இத ஓபன் பண்ணலாம். இது உள்ள பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பேக்கெட்ஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஐசிங் சுகர் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் கேக் மிக்ஸ் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது போல் ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிங்கன்னா கேக் நல்லா விரிசல் இல்லாமல் இன்னும் நல்லா சூப்பராக வரும். இதே போல் எல்லா கேக் மிக்ஸ் பவுடரையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கேக் மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்கெட்டை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாக்கெட்டில் காசின பாலில் 120 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாலை கேக் மிக்ஸ்லேயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பால்ஸாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் குக்கிங் ஆயில் இல்லைன்னா பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பவுலில் கேக் பண்ண போறீங்களோ அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன பவுலில் பண்ணுறீங்கன்னா கேக் பேட்டரை பவுலோட பாதி அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த குக்கரில் ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 2 இன்ச் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கேக் பேட்டரை லேஸாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈவனாக கேக் நல்லா சூப்பராக வரும். இதை குக்கரில் வச்சுட்டு குக்கர் மூடிக்கு கேஸ்கட் எதுவுமே போடாமல் அப்படியே மூடிடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து டம் கட்டுற மெத்தட் தான். நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி டம் கட்டுவோமோ அதே போல தான். இப்போ இதை ஒரு 35 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
35 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆஹா, கம கமன்னு வாசனை சூப்பரா வருது. வெனிலா ஃப்ளேவர் பாருங்களா, எப்படி நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு. இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு உச்சி இல்லைனா வடக்கம்பி இருக்கும்ல, அதை லேசா உள்ள விட்டுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா கேக் ஒட்டாம வந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஒட்டாம வந்திருக்கு, அதுல இருந்தே தெரியுது நல்லா வெந்துருச்சுன்னு. இப்ப இத குக்கர்ல இருந்து வெள்ள வச்சு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினாதான் கேக் ஒட்டாம நல்லா ஈஸியா வரும். இதை ஒரு பிளேட்ல வச்சு திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை எடுக்க போறேன், நீங்களே பாருங்க எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியா சூப்பரா வந்திருக்கு கேக். நீங்களே பாருங்களா கேக் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. இப்போ இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணலாம். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஐசிங் சுகரை டீ வடிகட்டுற கரண்டியில் ஆட் பண்ணி கேக்கோட எல்லா பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஐசிங் சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்னும் கொஞ்சம் பாதாமும் சாக்லேட்டும் ஆட் பண்ணி டெக்கரேட் நான் இதை கட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க கேக் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான ஸ்பான்ச்சியான வெனிலா குக்கர் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.